ஹாய் நண்பா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேடிஎம்லேருந்து 38 மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்புகள் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு அதிகபட்ச சம்பளம் வந்து மந்த்லி 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஃப்ரெஷர் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு லைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோவை கன்னி பண்ணலாம். ஐடி கம்பெனியில் நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக தான். இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1500 ஐடி கம்பெனிஸ் இருக்குதுங்க. இந்த ஐடி கம்பெனிஸில் நீங்கள் ஜாபுக்கு என்ட்ரு ஆகிறீங்க அப்படின்னா ஐடி ரிலேட்டடான ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் உங்கள்கிட்ட இருந்தால் போதும். இந்த ஸ்கில் நாலேஜை டெவலப் பண்ணுறதுக்கு வெளியில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. 100,000 ரூபாய் வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபீஸ் கேட்பாங்க, ஆனால் வெறும் 20,000 ரூபாய் மட்டும் இருந்தால் போதுங்க நீங்கள் ஐடி கம்பெனியில் கேரண்டியாக ஒரு ஜாப் எடுக்கலாம். என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாங்க, ஐடி கம்பெனிக்கு தேவையான எல்லா ஸ்கில்லையுமே ப்ராப்பராக உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் 100% உங்களுக்கு ஜாப் வந்து கேரண்டியாக, அதாவது மினிமம் 5 லேக் சிடிசியிலேருந்து அதிகபட்சம் 10 லேக் சிடிசி வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லைங்க, 50% ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th 80% மேலே மார்க் எடுத்தவங்க, அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்க, அதுக்கப்புறம் சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த 50% ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10,000 மட்டும் ஃபீஸ் பே பண்ணால் போதும். ஸோ ஏதாச்சும் ஒரு டிகிரி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு டிப்ளமோ மட்டும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐடி கம்பெனியில் நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில் அவைலபிளாக இருக்குதுங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ் வந்து தமிழகத்தில் 5 இடத்துல உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ரெசியூமை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அண்ட் தென் உங்களுடைய ரெசியூம் ஷார்ட்லிஸ்ட் ஆடிச்சு அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதை கேட்டுட்டு கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது, இப்போவே செக் பண்ணுங்கள். இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி அப்ளிகேஷன் லிங்காக இருக்கட்டும், எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை டச் பண்ணுங்கள், நம்மளுடைய வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட்டில் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு வெப்சைட் எண்டில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் டேரெக்டாக டச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், ஒரு கூகுள் ஃபார்ம் தாங்க. ஜஸ்ட் இந்த கூகுள் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கேட்குறாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு 2 கேட்டகரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் உங்களுடைய நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க, ஜெண்டர் கேட்குறாங்க, ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கொடுங்க, இல்லை 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா அதை கொடுங்க, இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க இல்லைனா டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி கேட்டிருப்பாங்க, உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே சப்மிட் பண்ணிடலாம். சிம்பிளாக தான் இருக்குது. அப்போ பேடிஎம்மில் வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். ஸோ பேடிஎம்மில் தற்பொழுது ஃபீல்டு சேல்ஸ் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிற ஜாப்ஸ்க்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேடிஎம்முடைய ஒரு அஃபீஷியல் வெப்சைட் தாங்க இது. ஸோ இந்த ஜாபுக்கு நம்ம குவாலிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், 12th படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டிப்ளமோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் எந்த ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடிஷ்னலாக என்னென்ன ஸ்கில்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, குட் சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அண்ட் தென் உங்ககிட்ட வந்து ஒரு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். பேடிஎம்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஃபீல்டு சேல்ஸ் சூப்பர் ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன மாவட்டங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேட்டகரி வந்து 2 டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இடிசி சேல்ஸ், இன்னொன்று வந்து கியூஆர் சேல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு கியூஆர் சேல்ஸில் எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன மாவட்டங்கள் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ கியூஆர் சேல்ஸ் அப்படிங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியாக இந்த கியூஆர் சேல்ஸில் வந்து வேகன்சி இருக்குது. ஸோ உங்கள் சொந்த ஊர்லேயே வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இடிசி சேல்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். தென் இதுலேயுமே நம்ம ஸ்டேட்டை சூஸ் பண்ணி நம்ம தமிழகத்தில் என்னென்ன மாவட்டங்களில் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். சென்னை, மதுரை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, ஸோ இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் தற்பொழுது இடிசி சேல்ஸில் வேகன்சி ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் கியூஆர் சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 38 மாவட்ட வாரியாக பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா, இந்த ஜாபுடைய டிஸ்கிரிப்ஷனை நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து நிறைய கடைகளில் வந்து ஷாப்பிங் போகிறீங்க, ஹோட்டல்ஸ் போகிறீங்க, பைக்குக்கு வந்து பெட்ரோல் போட போகிறீங்க. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் பார்கோட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து கியூஆர் சேல்ஸ் அண்ட் தென் இடிசி சேல்ஸ் 2 டாப்பிக்காக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை ட்ரபுள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய லீட்ஸை வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் டார்கெட் அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்குங்க சரிங்களா. ஆனால் உங்கள் சொந்த ஊரில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம், அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ இந்த
பேடிஎம்மை நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கான ஃபர்தர் என்னென்ன அடிஷ்னலாக பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, சேலரி வந்து பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வீக்லி வரக்கூடிய இன்சென்டிவாக இருக்கட்டும், ஸோ அண்ட் தென் மந்த்லி கொடுக்கக்கூடிய டார்கெட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் மந்த்லி ஒரு 60,000 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எப்போ ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு எந்த டைம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் இருக்குது அப்படின்னா அந்த சாட்டர்டே சண்டே மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அதுக்கு எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் அதற்கான அலவன்ஸும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் உங்கள் மொபைலுக்கான அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேடிஎம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ புது புது விஷயங்களை நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ உங்களுடைய க்ரோ எப்படி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் அண்ட் க்ரூமிங் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ், அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி உங்கள் ஃபியூச்சருக்கு தேவையான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள், ஒரு வேறு லெவலான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ அப்ளிகேஷன் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், இந்த கூகுள் ஃபார்ம் தான், இந்த கூகுள் ஃபார்ம் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாகவே இந்த கூகுள் ஃபார்ம் வந்துடும் சரிங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே இந்த கூகுள் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும், இது சேல்ஸ் டார்கெட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ உங்கள் சொந்த ஊரில் நீங்கள் ஒர்க் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஜாப் பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஸோ எங்கிட்ட பர்சனலாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் என்ன நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஜாப் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.